ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவியாரி டிசைனர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கிராண்டான ப்ளவுஸ் தான் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் நாலு லைன் ஜரியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீடு நம்பர் த்ரீ அந்த சைஸில் காப்பர் பீடு வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா ஒயிட் பீடும் சேம் அதே சைஸ்லேயே ஒயிட் பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த கீழே வச்ச காப்பர் பீடையே மேலேயும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைனை வந்து ஒயிட் கார்பனில் ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கேன் ட்ரா பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பீடு இருக்குது இல்லைங்களா அந்த பீடு அந்த பீடை வச்சு சென்டரில் நான் இந்த மாதிரி ஃப்ளவருடைய சென்டரில் வச்சுக்கிட்டு அதுக்கு சுகர் பீடெல்லாம் அவுட்லைன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ஸ்டோனு இல்லாட்டி இதில் வந்து நான் காப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் காப்பர் இல்லை கோல்டு கலர்னால் கோல்டு கலர் அந்த நெக்லே கீழே பார்டர் லைனில் போட்டிருக்கேன் இல்லைங்களா அந்த சைஸ் இல்லை அதுக்கு மேலே இருக்கிற சைஸை கூட நீங்கள் பெரிய பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்டில் அவுட்லைன் பண்ணிக்கலாம் அது அவுட்லைன் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவும் சுகர் பீடெல்லாம் அவுட்லைன் பண்ணிக்கிறேன் ஃப்ளவருக்குன்னு மட்டும் இல்லை மேலே இருக்கிற எல்லா கொடிக்குமே பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஃப்ளார் மாதிரி பண்ணணும் அதுக்காக இதை கொடுக்குறேன் அந்த ஃப்ளார்க்கும் சென்டரில் சேம் அந்த கிறிஸ்டல் பீடையே கொடுத்து அவுட்லைன் சுகர் பீட்டில் கொடுத்துக்கிறேன் சுகர் பீடும் காப்பர் பீடு தான் அது கொடுத்துட்டு இந்த மாதிரி கோதுமை பீடு இருக்குது இல்லைங்களா அது ஒயிட் பீடு எடுத்திருக்கேன் சாரீ வந்து ஒயிட் கலர் தான் அதனால் ஒயிட்டு இதில் நிறைய சேர்த்துருக்கேன் ஒயிட் பீடில் இந்த மாதிரி நெருக்கமாக அந்த சுகர் பீடு சர்க்கிள் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது ஃபுல்லுத்துக்கும் அதே மாதிரி வட்டமாகவே வச்சுட்டு வரேன் நெருக்கமாக தான் வைக்கிறேன் கேப் இல்லாமல் மேலே வந்து கீழே இருக்கிற இதுக்கு வைக்கும்போது லைட்டாக மேலே மட்டும் கேப்பு ஒன்று ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும் அது லாஸ்ட்டாக ஃபினிஷ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஒரு ஃப்ளார் இருக்கிற மாதிரி இருக்கணுன்றதுனால லைட்டாக கேப் இருக்கும் நார்மலாக எப்பவும் வைக்கிற மாதிரி வச்சுட்டு வர தான் சரிங்களா இது ஒரு ஃப்ளவர் டிசைனு ஏற்கனவே சுகர் பீட்ல அவுட்லைன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அது ஒரு ஃப்ளவர் டிசைன் டிசைனு அதுக்கப்புறம் கீழே அந்த பெரிய பீட்டில் போட்டிருக்கேன் இல்லைங்களா அது இந்த இடத்துல போடணும் அது எப்படி போடுறதுன்னு போட்டு போட்டுக்கட்டுறேன் அந்த ஒரு ஃப்ளவர் டிசைன் மொத்தம் மூ மூணு ஃப்ளவர் டிசைனு இந்த டிசைனுக்குள்ளே வரும் இப்போது இந்த ஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பீடை போட்டுட்டு அதுக்கு அதை சுற்றி அஞ்சு பீடு இருக்கிற மாதிரி ஒரே சைஸில் தான் போடணும் சென்டர் சென்டராக இருக்குது இல்லைங்களா அதுவும் சரி வெளியே போடுற அந்த அஞ்சு பீடுமே ஒரே சைஸ்லேயே தான் போட்டுக்கிறேன் நான் வந்து லூப் அந்த பீடை போட்டுட்டு லூப் மாட்டி விடுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி போடுறேன் உங்களுக்கு அது சேஃப்டி இல்லை அப்படின்னா நான் வச்சுக்கலாம் இல்லாட்டி நார்மல் நீடலில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த சேம் இதையே தான் இந்த ஸ்லீவ் இந்த சைடில் பாதையிலையும் போட்டிருக்கேன் ட்ரா பண்ணியிருக்கு அதையும் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கணும் இந்த இடத்துலையும் அதே மாதிரி மேலே இருக்குது அதையும் ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இப்போது அடுத்தது இந்த மாதிரி அந்த கோதுமை பீடும் அதுக்கு மேல் பக்கமாக ஒரு சுகர் பீடும் இருக்கிற மாதிரி வச்சு எடுத்திருக்கேன் இந்த கேப்பில் இந்த கொடிக்கிட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல எல்லாம் வச்சுக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு ஸ்லீவ் முடிச்சிட்டேன் அதில் எங்கெங்கே வச்சுருக்கேனோ அந்த இடத்துல மட்டும் நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு இன்னும் அந்த இலைக்கு கேப்பு அந்த இடத்துலலாம் இருக்குது இல்லைங்களா அந்த கேப்பில்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இந்த ஃப்ளவர் கிட்ட அந்த சிக்ஸ் ஃபைவ் பெட்டல் போட்டோம் இல்லைங்களா சின்னதாக ஒரு ஃப்ளவரு அந்த சேம் பீடே தான் இந்த பீடும் அதே சைஸ்லேயே தான் சுகர் பீட் வெளியே வர மாதிரியும் அந்த பெரிய சைஸ் பீடு கீழே ஃப்ளவர் கிட்ட இருக்கிற மாதிரியும் வச்சு ஃப்ளவருடைய கேப் ஒவ்வொரு இடத்துல இருக்குது இல்லைங்களா பெட்டல் கேப்பு அந்த இடத்துல வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒயிட் ஒயிட்டில் கிளாஸ் பீடு சுகர் பீடு எடுத்துகிட்டு அதுக்கு வந்து இந்த பெரிய லீஃப் இருக்கு இல்லையா அதில் வந்து பேடடாக லோட் ஸ்டிச் போட்டுக்கிறேன் லீஃப் ஃபில்லிங் போட்டுக்கிட்டாவே போதும் லீஃப் எப்படி லோட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த பெரிய லீஃப் மட்டும் நல்லா டிசைனு பார்த்தீங்கன்னா பெரிய லீஃபு ஒரு சில இடத்துல மட்டும் இருக்கும் அந்த பெரிய லீஃபுக்கு மட்டும் பேடட் கொடுத்து லோட் போட்டுக்கிறேன் அதுக்கு சேம் அந்த பீடையே யூஸ் பண்ணி கீழே போட்டுட்டு ஒரு லைன் அதுக்கு மேலே இந்த மாதிரி கிராஸ் க்ராஸாக லோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பெரிய லீஃபுக்கு மட்டும் போட்டுக்கிறேன் இதில் வந்து சைடில் இருக்கிற இடத்துலலாம் நான் ஒயிட் பீடு தான் போட்டிருக்கேன் ஒயிட் பீடு இந்த கிளாஸ் பீடு வச்சு லோட் போட்டிருக்கேன் ஸ்லீவோட சென்டரில் இருக்கிற ஒரு பெரிய லீஃப் மட்டும் மேலேயும் கீழேயும் இது கோல்டு கலர் கட்டாக நான் யூஸ் பண்ணி லோட் பண்ணிக்குவேன் அதையும் உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன் ஆனால் அது நான் வீடியோ எடுக்கலை லோடு போட்டது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன லீஃபுக்கு நார்மல் பேடர்டு இல்லாமல் நார்மல் லோடு ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன் இப்போது அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஃப்ளவருக்கும் இந்த மாதிரி கிராஸில் கொடுக்குறேன் அந்த கிளாஸ் பீடை வச்சு தான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஃப்ளவருக்கும் இது மாதிரி ரெண்டு லைன் ரெண்டு லைன் கொடுத்துட்டு அதிலேருந்து அந்த ஃப்ளவரை சென்டரில் பாதியாக பிரித்து இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி பெட்டலை ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது நம்ம அந்த பெட்டலவை பாதியாக பிரிச்சுட்டு ஃபில் பண்ணோன்னா ஈஸியாக கம்ப்ளீட்டாக அந்த கேப் இல்லாமல் ஃபினிஷிங் ஆகிட்டு வரும் சரிங்களா இப்போ நான் முடிச்சுட்டு அதுக்கு நாட் போடாமல் அப்படியே அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் சுகர் பீடு காப்பர் பீடு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அது ஒட்டியே ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் மீதி இருக்கிற அந்த கேப்பு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சேம் எல்லா பெட்டலுக்குமே இதே மாதிரி தான் பெட்டலுக்கு அடியில் ரெண்டு லைன் க்ராஸில் கொடுத்துட்டு பெட்டலை ஹாஃப் ஹாஃபாக பிரிச்சுட்டு லோட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் சரிங்களா இன்னொரு பெட்டலையும் போட்டு காட்டுறேன் இப்போ ஹாஃபாக பிரிச்சுட்டு லோடு போடுறேன் இந்த ஹாஃபாக அந்த ஹாஃபன் பிரித்து எடுத்துகிட்டு போடும்போது நமக்கு கரெக்டாக வரும் ஃபினிஷிங் வரும் சரிங்களா லோட் ஸ்டிச்சும் பீட்ஸ் வைக்க தெரிஞ்சிருந்தாவே இந்த மாதிரி கிராண்டாக போடலாம் எந்த பி எவ்வளோ பிக்னஸ்ஸாக இருந்தாலும் சரி நம்ம ஓரளவுக்கு ஸ்டிச்சு போடுறோன்னா கண்டிப்பாக ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பார்க்கும் போது தான் நமக்கு ஃபினிஷிங் வரும் சரிங்களா இவ்வளோ கிராண்டாக இருக்க நம்மளால் போட முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா போட முடியாமலே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி லீஃப்லேயே கோல்டு கலர் கர்தானை வச்சு நார்மலில் கீழே பேடட் கொடுக்காம ஃப்ளாட் லோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி எல்லா லீஃபுக்குமே போட்டுக்கலாம் இந்த சென்டர் இருக்குது இல்லைங்களா இந்த லீஃபுக்கு தான் நான் சொன்னேன் கோல்டு கலர் இந்த கதானாவை வந்து கீழே பேடட் கொடுத்து லோட் போட்டுக்கிறதா சொல்லி இதுக்கு நேர்லேயே கீழே ஒன்று இருக்கும் அதுக்கும் அதே மாதிரி பண்ணிக்கணும் அப்புறம் இந்த சிசிஎஃப் லீஃப் இருக்கு இல்லைங்களா இதுக்கு ஒயிட்டு சென்டரில் சாரி கீழே வந்து கோல்டு கொடுத்துட்டு சென்டரில் இருக்கிற சீ ஷேப்புக்கு ரெண்டாவது சீ ஷேப்புக்கு வந்து ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற லீஃபுக்கு கோல்டு இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்கிறது தெரியுதுங்களா அந்த கலர் காம்பினேஷன் அதுக்கப்புறம் எல்லா லீஃபுக்குமே ஒயிட் எதுக்கு வேணும் கோல்டு எதுக்கு வேணும் அந்த மாதிரி பார்த்து எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜரியில் அவுட்லைன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு கொடிங்களுக்குலாம் போட்டு இந்த லீஃப் ஃப்ளவருக்கு இந்த சிக்ஸ் பெட்டல் சாரி ஃபைவ் பெட்டல் வச்சு இந்த பீடை போட்டேன் இல்லைங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு இப்படி காட்டுறேன் இதே மாதிரி தான் எல்லா அந்த ஃபைவ் பெட்டல்ஸுக்கும் பீடு வச்சு இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அதோடைய ஃபினிஷிங் கிடைக்கும் சரிங்களா இப்போது இது சொன்னேன் இல்லைங்களா லைட்டாக ஒரு கேப் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேப் வழியாக வந்து வந்து இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி போட்டிங்கன்னா அது ஒரு பெட்டல் ஷேப் மாதிரி இருக்கும் ஒரு பெட்டல் ஷேப் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் அந்த கோதுமை பீடை வச்ச மாதிரி இருக்கும் பார்க்க சரிங்களா அதனால் அந்த கேப்புக்குள்ளே போயிட்டு போயிட்டு ரிட்டன் வந்து அந்த ஃபுல் ஃப்ளவரையும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த செக்குடி இருந்துச்சு இல்லைங்களா அதுக்கு கோல்டு கலர் கர்தானா வச்சு ஒவ்வொரு கர்தானாக்கும் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் இது ரொம்ப குட்டியாக இல்லை நார்மல் சைஸ் பீடாக தான் இருக்குது நான் ஒவ்வொரு பீடாக அதனால் போட்டுக்கிறேன் ஃபுல்லாக செக்ஸுக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா கர்தானா ஃபுல்லாகவே இந்த கிராஸும் அந்த கிராஸ் ரெண்டு கிராஸுமே போட்டு முடிச்சிட்டு இடையில் இந்த மாதிரி கோல்டு கலர் ஒரு லைனில் பிங்க் கலர் ஒரு லைனில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டோன் நான் ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இப்போது ஃபிட்டிங் ஸ்டோன்லாம் கிடைக்கிது இல்லைங்களா ஃப்ரேம் வந்த மாதிரி அந்த ஸ்டோனு அதில் ரவுண்டு வச்சாலும் சரி ஸ்கொயர் கிடைச்சா அதில் ஸ்கொயரும் வைக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஸ்டோன்ஸை நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு அவுட்லைன்னா தான் ஃபில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அதுக்கும் கூட சுகர் பீட் கொடுக்கலாம் நான் சின்ன சின்ன செக்ஸாக இருக்கிறதுனால ஜரியில் கொடுத்துக்கிறது நல்லது இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ கிராண்டான ஒரு ப்ளவுஸ் ஸ்லீவ் ரெடியாக இருக்குதுன்னு இந்த மாதிரி பிகினர்ஸ்லாம் ரொம்ப இந்த மாதிரி கிராண்டாக இருக்கே இதை நம்மளால் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வரும் ஒரு ஒரு பிளவுஸும் போட போட தான் ஒவ்வொரு மிஸ்டேக் இருந்தாலும் கூட அடுத்தடுத்த ப்ளவுஸில் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக போட்டு பழகிக்க முடியும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் நெக்கு அளவுக்கு தான் பேக் நெக்குமே நான் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா பேக் நெக்கு இதோட ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஷேர் பண்ணல உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக எவ்வளோ கிராண்டான ஒரு ப்ளவுஸை ஈஸியாக போடலான்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்